சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டெட் எக்ஸாம், டெட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் 25-29 போட்டிருக்காங்கல்ல, அதனால் வந்து இந்த மாதம் எக்ஸாம்னால பேப்பர் ஒன்று வந்து நம்ம கைட் பண்ணலை. பேப்பர் ஒன்று வந்து இப்போ எழுதுறீங்கன்னா இப்போ இந்த ஒரு மாதத்தில் இந்த இன்னும் 20 நாள் கிட்ட 15-20 நாள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேப்பர் ஒன்று படிச்சுக்காங்க. பேப்பர் டூக்கு தான் நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். பேப்பர் டூவில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் நம்ம கவனிக்கணும். பேப்பர் டூவில்னா 6th to 8th அடிப்படையில் தான் சிலபஸ் இருக்குது. இருந்தாலும் டிஃபிகல்ட்லி லெவல் அஸ் வெல் அஸ் லிங்கேஜஸ் அப் டு த ஹையர் செகண்டரி ஸ்டேஜ். இருந்தாலும் ஹையர் செகண்டரி வரைக்கும் நாங்கள் போவோம் அந்த இதுக்கு, ரைட்டா? அப்போ நம்ம 6-8 வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ரைட்டா? ஒரு 50-50 போடுங்கவே, ஒரு 50-50 போட்டிங்கன்னா 6-8 ஒரு 50% படிச்சிடணும். மீதி இருக்கிற 50% 9th 10th ரொம்ப பிளஸ் டூ வரைக்கும் இல்லை, அந்த பிளஸ் ஒன்ல கொஞ்சம் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி கண்டிப்பாக படிச்சுவாங்கணும். அது சோசியல் சயின்ஸில் முக்கியம் படித்தாங்கணும். சயின்ஸாக இருக்கிறவங்க பிளஸ் ஒன்ல கேட்டிருக்காங்க, கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. பட் பிளஸ் ஒன் பிளஸ் டூ போகிற அளவுக்கு டைம் இருக்காது. சயின்ஸ் மேஜரும் மேக்ஸ் மேஜரும், மேக்ஸுக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ போக வேண்டியது இல்லை, இருந்தாலும் அதுக்கு டைம் இல்லை. ஸோ அப்போ சயின்ஸ் மேஜர் உள்ளவங்க பேப்பர் டூவில் சயின்ஸ் மேஜர் உள்ளவங்க 10th வரைக்கும் தெளிவாகும் கொஞ்சம் தேவையானது ஏதாவது ரொம்ப இன்ஃபர்மேஷன் மட்டும் பிளஸ் ஒனில் போகணும் சயின்ஸில். மேக்ஸ் 10th வரைக்கும் போதுமானது. ஆனால் சோசியல் சயின்ஸு பிளஸ் ஒன் பிளஸ் டூ போய் தான் ஆகணும், ரைட்டாங்க? இப்போ இதில் 150 கொஸ்டின், ரைட்டா? இப்போ நம்ம எய்ம் என்ன வைப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா 150க்கு 150 எடுப்போம்னே எய்ம் வைப்போம். அப்போனா தான் நம்ம எலிஜிபிள் ஆக முடியும், ரைட்டா? இதில் ஜஸ்ட் நான் ஒரு 90 எடுத்தால் எலிஜிபிள் ஆயிடுவேன், 82 எடுத்தால் எலிஜிபிள் ஆயிடுவேன், 100 எடுத்தால் எலிஜிபிள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மைண்ட் செட்டை முதல் தவிர்த்துருங்க. கவர்மெண்ட்டோட நாம்ஸே விட்டுருங்க, இது சும்மா சொன்னேன், கவர்மெண்ட்டோட நாம்ஸே விட்டுருங்க. இப்படி மைனூட்டாக வைக்கிறனால மட்டும்தான், அப்படி வைக்கிறனால மட்டும்தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு 70 கூட சொல்லுவாங்க, கவர்மெண்ட் 70 எடுத்தால் போதும்னு கூட சொல்லுவாங்க. அப்போ 70 மட்டும் படிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தால் தான் 66 போயிடுவீங்க. இப்போ 90 போனால் 85 போயிடுவீங்க, 82 78 போயிடுவீங்க. ஸோ அப்போ இப்படி ஒரு பிரச்சனையால தான் இந்த டெட்டை வந்து கோட்டை விட்டுறோம். அப்போ என்ன பண்ணோம்னா 150க்கு 150 அடிக்கணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு முதல் மைண்ட் செட் பண்ணிக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மி தான், ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின், ரைட்டா? அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சீக்கிரம் அந்த நல்லா படிச்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா அட்டன் பண்ண முடியும். அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு டைம் பத்தாது, சோசியல் சயின்ஸ் மேஜருக்கு டைம் பத்தும், ஆனால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு டைமே பத்தாது. அடித்து சொல்கிறேன், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு எங்கே அங்கே போய் பிரச்சனை வருதுன்னா தெரியுது, அந்த கணக்கு தெரியுது. ஒர்க் அவுட் பண்ண செஞ்சல எலிசியம் கஷ்யப்பில் ஸ்கொயர் அடுக்கில் கேட்டிருக்காங்க, தெரியுது. பல்லுறுப்பு கோவையில் கேட்பாங்க, தெரியுது. ஆனால் அந்த இடத்துல அது செய்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஏன்னா சயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நேரம் இழுத்து கொண்டு வந்துடும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் டெட்டில், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் உள்ளவங்களுக்கு. சோசியலில் படிக்காதவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருக்கும், படித்தவங்களுக்கு ஈஸியாக சூப்பராக அட்டன் பண்ணிடுவீங்க. அதான் இந்த ரெண்டு உள்ளவங்களுக்கு அதான். இப்போ இந்த ஏரியா சைக்காலஜி, சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இந்த சைல்டு டெவலப்மெண்ட்டில் இது ஓரியன்டாக வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் குத்து மதிப்பாக அடித்தாலும் ஒரு 10 கொஸ்டின் அடிச்சிருவீங்க, இதான் உண்மை. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான், இங்கிலீஷில் பொறுத்தளவுக்கு ஒரு 10 கொஸ்டின் அடிச்சிருவீங்க. என்ன, நீங்கள் ஜஸ்ட் ஃபார் ரீட் பண்ணிட்டு போனாலே, உங்களுடைய பிஎட் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த பிஎட் புக்கு ப்ரைவேட்டில் எவ்வளோ புக்ஸ் இருக்கும் அதை வாங்கி ஜஸ்ட் ஃபார் ரீடிங் தான். கோட்பாடு கேட்பாங்க, அந்த அறிஞர்கள் கேட்பாங்க, ஆசிரியர்கள் கேட்பாங்க, என்ன மெத்தடுன்னு கேட்பாங்க, முறை, கல்வி சார்ந்த முறைகள்னு சொல்லி அந்த நீங்கள் படிச்சேனா தெரியும். அது சார்ந்த ஒரு 10 கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் அடித்தாலும் கூட 20 சேவ் பண்ணிடுறீங்க, மினிமம் 20 சேவ் பண்ணிடுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருவீங்க. அப்போ நீங்கள் தமிழில் பொறுத்தளவுக்கு 30ங்கிற போது 25 உறுதியாக எடுத்துருவீங்க, கண்டிப்பாக எடுக்க வச்சிடலாம், எடுத்துருவீங்க. அப்போ இங்கேயே 45 கொஸ்டின்னா இந்த சோசியல் சயின்ஸ் மேஜராக இருக்கட்டும், மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், நம்ம 60ல் ஒரு 50 அடிக்க மாட்டோம் சார். அதான் சார் பிரச்சனை, 50 அடித்தா தான் ஜெயிக்க முடியும். இங்கே எவ்வளோ ஸ்கோர் நீங்கள் ஏற்றினாலும் மேஜரில் நிறையா மார்க் எடுக்கணும். நம்ம உறுதியாக நான் சைக்காலஜியில் 25க்கு 25 எடுப்பேன், 30க்கு 30 எடுப்பேன், இங்கே அடித்து போங்க பார்ப்போம், ரைட்டா? ஒரு இடம்லாம் சைக்காலஜி கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு 7-8 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த பிஎட் புத்தகத்தில் இருக்காது. பல்கலைக்கழகங்கள், இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி அண்டு மனோன்மணியம் அந்த யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் இது சார்ந்த புத்தகங்கள்லாம் இருக்கும், ஆனால் இங்கிலீஷில் இருக்கும் நிறையா. அப்போ அங்கிட்டிருந்து அந்த 2-3 கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஏன்னா வெளியிலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வரும். பிஎட் புத்தகத்தில் வரா சார்னா பிஎட் புத்தகத்தில் நீங்கள் படித்த சைக்காலஜி புக்கில் வரும், ப்ரைவேட் மெட்டீரியலில் வரும்,
பட் ஒரு 70 செய்த க்வெஸ்சன் தான் வரும், 30 க்வெஸ்சன் எப்படி வெளியே போயிடும். அப்போ அது இது ஜஸ்ட் ஃபார் ரீடிங் இருக்கக்கூடிய நேரங்கள் இந்த 2 மாதங்கிறனால சொல்கிறேன். நான் சைக்காலஜிக்கு இங்கிலீஷ்க்கு நீங்களே படிச்சுக்காங்கன்னு ஏன் நான் இவ்வளோ வலுக்கட்டாயமாக தைரியமாக சொல்கிறேன்னா, நான் மேஜரில் உங்களை சூப்பராக அடிக்க வச்சுருவேன். சைக்காலஜி இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துக்காங்க, ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ இங்கிலீஷாக கிராமர் மட்டும்தான் பார்க்கணும், தமிழே நீங்கள் பார்த்துக்கலாம், கிராமர் மட்டும்தான் இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறோம் ரைட்டா உங்களுக்கு. ஸோ தமிழ் மேஜர் மட்டும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு ஏன் இப்படி சொல்கிறோம்னா, மேஜரை நல்ல ஸ்கோர் பண்ண வைக்கலாம், அதாவது நல்ல ஃபுல் ஃபோக்கஸில். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சைக்காலஜி படிக்கிறதுக்கு 1 வாரம், மேஜர் படிக்கிறதுக்கு 1 வாரம் போடுங்க. மேஜர் படிக்கிற 1 வாரத்தில் நிறைய ஸ்கோர் பண்ணலாம், ஏன்னா 60 க்வெஸ்சனு, சைக்காலஜியில் 30 படிக்கிறேன்னா 10-15 தான் எடுக்க முடியும். ஆனால் அங்கே 60க்கு 40 எடுத்து போடுவீங்க, அதே 1 வாரம், இது 1 வாரம் தான், இது 1 வாரம் தான், இது 1 வாரம் தான். அப்போ அந்த வெயிட்டேஜை நம்ம பார்க்கணும், வெயிட்டேஜை நம்ம பார்க்கணும் ரைட்டா. காது குத்து வச்சுருக்கோம்னா தாய் மாமனும் வராரு, சித்தப்பாவும் வராருனா அன்னைக்கு தாய் மாமன் இந்த வெயிட்டு, சித்தப்பா அன்னைக்கு வெயிட்டு கிடையாது, புரியுதா உங்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா, இந்த ஏரியா வெயிட்டேஜை நல்லா கொடுக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், 2 மந்த்ஸ் இருக்குது, டெட்டுக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏகப்பட்ட பேர். இன்னும் நான் ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கல ரைட்டா, நான் ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஆனால் அதுக்குள்ளே என்குயரி நிறையா வந்து, ஒரு மெசேஜ்லேயே வந்து நிறைய பேர் சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நம்பிக்கைக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களுடைய நம்பிக்கையும் காப்பாற்றுவேன் அதே நேரத்தில். அப்போ என்னென்னா, இதுதான் விஷயம், அதாவது மேஜர் தமிழ் நல்ல தரமாக கொடுத்துடலாம். இந்த 90 க்வெஸ்சனுக்கு 90க்கு 90 அடிக்கிற அளவுக்கு ரைட்டா, 90க்கு 90 அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி விட்டுலாம் இந்த 2 மந்த்தில். ஏன்னா 2 மாதம் தான் இருக்குது, இன்னொரு 1 மாதம் 3 மாதம் ஏன் சார், இப்போ ஆகஸ்ட்னா செப்டம்பரில் கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்களா, வச்சுருவாங்க செப்டம்பர் 2 கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க, மிஞ்சி போனால் கூட அக்டோபர் 1 வீக்கில் வச்சுருவாங்க. ஏன்னா ரொம்ப தள்ளாது, பேப்பர் 1 பேப்பர் 2 ரொம்ப தள்ளி போயிடாது, ரொம்ப காலங்களில் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான அடுத்தடுத்த ப்ரொசீடிங் பண்ணுறதுக்காக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இந்த 2 மாதத்தில் இங்கிலீஷாக முடிஞ்ச வரைக்கும் படிங்க, முடிஞ்ச வரைக்கும் கிராமர் ஏரியா தான், கிராமர் ஏரியா தான் முடிஞ்ச வரைக்கும் படிங்க, சைக்காலஜியாக முடிஞ்ச வரைக்கும் ரீட் பண்ணிட்டே வாங்க. ஆனால் தமிழ்லையும் மேஜர்லையும் நீங்கள் பட்டையை கலப்புனீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சைக்காலஜியெல்லாம் படிங்க, எவ்வளோ இங்கிலீஷ் படிங்க, மேஜர் தெரியாமல் பாஸ் ஆக முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் மேஜரில் அங்கே ஒரு 50 க்வெஸ்சன் அது போடணும், சோசியல் சயின்ஸாக 50, மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக 50 க்வெஸ்சன் போடணும், சயின்ஸ்லாம் 30 சயின்ஸில் 25 அடிச்சிடணும், மேக்ஸ் 30 மேக்ஸில் 25 மேக்ஸ் அடிச்சிடணும். ஏன் வாழ்வியல் கணக்கு வராதா, அளவியல் வராதா, எல்லாம் எங்கே போகுது, ஸ்கூல் புக்கில் கணக்கு தானே வரப்போகுது, பார்த்துருவோம். புரியுது உங்களுக்கு என்ன சொல்கிறேன். இந்த தைரியம் உள்ளவங்க டெட்டு ஈஸியாக பாஸ் பண்ணலாம். நீங்கள் மேஜர் ஏரியா விட்டுட்டு நீங்கள் இந்த ஏரியா என்ன கஷ்டப்பட்டாலும் கிடைக்கிறதா கிடைக்கும், புதுசாக இருக்கும் அங்கே போய். ஏன்னா இப்படி ஒரு ஏரியா பார்த்ததே இல்லை சைக்காலஜியில், இங்கிலீஷில் அது பார்த்தா புரிகிற மாதிரி இருக்கும். இன்னா அப்படி ஒரு வார்த்தை பார்க்கும்போது, இந்த வார்த்தையான்னு பார்க்கும்போது அந்த கிராமர் மிஸ்டேக்கில் கூட பண்ணுவோம், ஆனால் மேஜரில் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம், ஏன்னா நல்லா படிச்சுட்டு போனான் ரைட்டா. அதே மாதிரி மோர் தென் இந்த ஏரியா நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகும்போது டிஎன்பிசிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1 எழுதுறதா இருக்கட்டும், குரூப் 2 எழுதுறதா இருக்கட்டும், குரூப் 4 எழுதுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டிஎன்பிசிக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஏரியாவை நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த 2 மாதங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவு பண்ணணும், அப்படி முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி படிக்கிறது எப்படி படிக்கணும்னா, இப்போ இந்த ஏரியா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது நான் பண்ண போகிறேன், மேக்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது சரவண் சார், ஜெயபால் சார், கண்ணன் சார் அண்டு மோர் தென் இப்போ மதன் சார், மொத்தம் 4 ஸ்டாஃப் இருக்காங்க இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. மெயினாக சயின்ஸ் சரவண் சார் இருப்பாங்க, மேக்ஸுக்கு தான் இந்த 4 பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்க. இது நான் ஒரு ஆள் தான், உங்களுக்கு தெரியும் சோசியல் சயின்ஸ் நம்ம ஏரியா பட்டைய கலப்பி விட்டுறலாம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அப்போ என்னென்னா, இந்த சோசியல் சயின்ஸை நான் எப்படி கொண்டு போகிறேன்னா, புக் வைஸ் கொண்டு போக போகிறேன். ஏன்னா இது புக் வைஸ் கொண்டு போனால் தான் 2 மந்த்ஸில் முடிக்க முடியும். பட் இதை புக் வைஸ் கொண்டு போனால் 2 மந்த்ஸில் முடிக்க முடியாது, உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, ஸ்டாஃபுக்கு டைம் வேஸ்ட்டு. டாபிக் வைஸ் அழகாக சூப்பராக டாபிக் உங்களுக்கு இயக்கம்னு எடுத்துக்கிட்டா அது எங்கெங்கே இருக்கோ எல்லாம் கவர் ஆகி நடத்தி கொடுத்துருவாங்க, இயக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும், அதுக்கான டெஸ்ட்டும் வந்துடும். 1 வாரத்திற்கு மேக்ஸில் 2 டாப்பிக்கு, மேக்ஸில் 1 டாபிக் தான், அதாவது சிலபஸில் என்ன இருக்கோ அதேன்னு அடிப்படையில். இப்போ ஏன் மேக்ஸில் சில டாபிக் வைஸ் பார்க்கணும்னா, மெஷர்மெண்ட்னு ஒரு தலைப்பு, அதில் 2D 3D, 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன். அப்போ என்னென்னா, சிக்ஸ்த்லேயும் இருக்கும், குட்டியூண்டாக இருக்கும், 7th இருக்கும், கொஞ்சம் குட்டியூண்டாக தான் இருக்குது, 8th இருக்குது நல்ல தரமாக, 9th இருக்குது தரமாக, 10th. இந்த 3 மெர்ஜ் பண்ணி எடுக்கும்போது ஒரு கான்செப்ட் புரியும், சதுரம் செவ்வகம் வட்டம் முக்கோணம் ரைட், இது சமபக்கம் முக்கோணம், இது அசமபக்கம் முக்கோணம். அப்போ இதை ஒருமித்து பார்த்தா தான் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இதுக்கு என்ன ஃபார்முலா, ஓ இது எப்படி பண்ணணும். இப்போ எல்சியம் கஷ்யப் 8th இருக்குது, 7th இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கும், 9th 10th வரும்போது எல்சியம் கஷ்யப்புங்கிறது ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு பல்லுறுப்பு கோவம் மாதிரி இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது என்னதுன்னா, ஓ இதுக்கு இதுக்கு அப்படிங்கிறது அந்த டாபிக் வைஸாக போகும்போது தரமாக அடிப்போம். புக் வைஸாக போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே நிறைய சம்ஸ் இங்கே 8th குள்ளேயே பார்த்துட்டு 9th 2 கோட்டை விட்டுருவோம், 2 மாதத்தில்
நைன்த்ல இருந்து கோட்டை விட்டுட்டா, அதான் சார் உங்க மீட்டிங்ல பேசும்போது தான் நைன்த்ல இருந்து கோட்டை விட்டுட்டா, அப்ப அங்க போய் நம்ம ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எக்ஸாம் கரெக்டா பண்ண முடியாது, டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை ஆயிரும், நிறைய விஷயம் தெரியாம கத்துக்கிறாம போயிருவீங்க. அதனால இந்த ஏரியா டாபிக் வைஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜர் உள்ளவங்க எல்லாரும் டாபிக் வைஸ் படிக்க போறீங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு புக் வைஸ் படிக்க போறீங்க. ஏன்னா இவங்க தெளிவா கொடுத்துருக்கிற அடிப்பில் சிஸ்து டு எயித்த, சிஸ்து டு நைன்த்துன்னு வச்சுக்காங்கவே, இதை ஸ்டேஜ் ஒன்னு பிரிச்சிருக்கேன் ரைட்டா, டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இதை ஸ்டேஜ் டூன்னு பிரிச்சிருக்கேன் ரைட்டா. என்ன பொறுத்த அளவுக்கு நான் என்ன பிளான் இந்த இது ஒரு இது வீக்லி வீக்லி இது எட்டு வீக் ஷெடியூல் போட்டாச்சு, இது எட்டு வீக் ஷெடியூல் போட்டாச்சு, இதை ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு ஷெடியூல் போட்டாச்சு. இன்னைக்கு அந்த ஷெடியூல் உங்களுக்கு வரும் குரூப்பில், அது நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்காங்க, டெலகிராமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோக்கிலேயே நான் ஷெடியூல் போட்டேன்னா ட்ரைவ் லிங்க் வச்சுறேன், இந்த வீடியோக்கிலே வச்சுறேன். இப்போ சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது எப்படி கைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, சிம்பிளாக பாருங்கள், ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் ஒன்னா சிக்ஸ்த் டு நைன்த் அது தமிழாக இருக்கட்டும், ஏன்னா கிராமர் தான் மேக்ஸிமம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேர்ட்டியில் மேக்ஸிமம் ஒரு மூணு நாலு கொஸ்டின் தான் ஆசிரியர்கள் நூல் பேர்கள் வரும், ஃபுல்லாக கிராமர்லாம் வராது, ஒரு அஞ்சு கொஸ்டின் அது வரும், அது ரொம்ப ஈஸி தான், அது பிரச்சனை இல்லை. இருபத்தஞ்சு கொஸ்டின் கிராமர் தான் வச்சுக்காங்கவே, அப்போ கிராமர் ஏரியா பிரச்சனை இல்லை. சிக்ஸ்த் டு நைன்த்தில் கிராமரை ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் எண்டு இந்த ஆகஸ்ட்டு முப்பதுக்குள்ளே சிக்ஸ்த் டு நைன்த்தை சோசியல் சயின்ஸையும் சிக்ஸ்த் டு நைன்த்து தமிழையும் முடிக்க வச்சுருவேன். இதை முடிக்க வைக்கிறது மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட்னா, உங்களுக்கு பேப்பர் ஒன்று எழுத போகிறீங்கல்ல, அப்போ இவிஎஸ்னு என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ் இருக்குல்ல, அது பேர் தான் என்விரான்மெண்ட் ஸ்டடிஸு, சுற்றுச்சூழலை பற்றி இருக்காது. ஹிஸ்ட்ரி வரும், குப்தரை பற்றி கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, எக்கனாமிக்ஸ்லாம் கேட்பாங்க, அது இவிஎஸ் பேப்பர் ஒன்று எழுதுகிறவங்களுக்கு, பேப்பர் ஒன்று எழுதுகிறவங்களுக்கு. அப்போ அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான், அது ஒரு பக்கம் பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொன்று பேப்பர் டூ எழுதுறவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மொதல் எடுத்தோடனே நைன்த் டென்த்து ப்ளஸ் ஒன் படிச்சிருவோம், கடைசியில் நேரம் இருக்காது, கிடையாது, கடைசியில் படிக்கிறது கூட நேரம் இருக்கும், இப்போ தான் நேரம் நம்ம இருக்காது, புரியுது உங்களுக்கு. இப்போ சிக்ஸ்த்து டு நைன்த்து நம்ம நல்லா படிச்சுட்டு இந்த ஏரியாவை வச்சுட்டு அடுத்து நம்ம நைன்த்து நம்ம டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது சோசியல் சயின்ஸ் மேட்ச் இருக்காரவங்க அப்படி படிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, எக்ஸாமுக்கு பக்கத்தில் அந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிச்சிருப்பீங்க, அப்போ மறக்காது. இப்போ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிச்சுட்டு அப்புறம் போய் சிக்ஸ்த்து டு நைன்த்து படிக்க வச்சா இதெல்லாம் மறந்துடும், அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது இந்த ஏரியாவில் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் ஒன் ஜியாகிரஃபியில் கூட கேட்டிருக்காங்க, ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸில் எடுத்துருக்காங்க, போன பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ப்ளஸ் ஒன் ஹிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க. இப்போலாம் கேட்க மாட்டேன், ஹையர் செகண்டரி எப்படின்னா என்னது தெரியுதுல்ல உங்களுக்கு, முதல் பக்கமே ஹையர் செகண்டரினா தெரியுதுல, அப்போ கேட்போம் டிஃபிகல்ட்டி, அதை சொல்லிட்டாலே அவ்வளோதான், புரியுதா உங்களுக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கா, எனக்கும் இல்லை இல்லை சார் சிக்ஸ்த் டு எயித்தே போதும்னு நினச்சி படிச்சு போங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ரைட்டா. அப்போ ஒருவேளை சிக்ஸ்த் டு எயித்துலேயே நிறையா கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு முடிக்கிறோம், முதல் சொன்ன சிலபஸை முடிச்சிடணும். என்னை பொறுத்தளவுக்கு 70% கொஸ்டின் இங்கேயே வந்துடும், 100 அடித்து சொல்கிறேன். சிக்ஸ்த் டு நைன்த்துலேயே 70% நைன்த் ஏன் இதில் சேர்த்துக்கிட்டே இருக்கேன்னா, கம்மி தான் பார்ட்டு, எல்லாமே படிக்க வேண்டியதில்லை, வரலாறு படிக்க வேண்டியது வராது. அது நைன்த்தில் இருக்கிற ஜியாகிரஃபியும் நைன்த்தில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் படித்தா போதும். அதனால தான் இதை சேர்த்து விட்டு இந்த மாதமே முடிச்சு விட்டலாம். இந்த மாதத்துக்குள்ளே இந்த மாதம் என்னப்பா இன்றைக்கி என்ன, இன்னொரு அவ்வளோதான், 25 நாள் 22 நாள் இருக்குது, 22-23 நாள் இருக்குது, இந்த ஏரியாவுக்குள்ளே முடிச்சிடலாம். அது தமிழாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும், அடுத்து அப்படியே ஒன்றாந்தேதி டென்த்து, அப்படியே லெவன்த்து, அப்படியே டுவெல்த்து, அப்படியே அந்த ஒரு மாதம் நல்லா படிச்சுட்டு கடைசி ஒரு வாரம் பெண்டிங் வைப்பேன். எதுக்குன்னா இந்த சிக்ஸ்த்து டு நைன்த்தை ஒரு ரிவிஷன் விட, ஈஸியாக ரிவிஷன் விட்டுறலாம், இது ரொம்ப ஈஸியாக ரிவிஷன் விட்டுருவீங்க. அப்போ என்ன ஆகும்னா, டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மறக்காது, சிக்ஸ்த் டு நைன்த்து மறக்காது, சூப்பராக உள்ள போய் மேஜரை நோறிக்கி விட்டுருவீங்க. ஸோ இது என்னோடய சோசியல் சயின்ஸ் பிளான். தமிழை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான், இங்கே தமிழ் அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ சார் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக கைட் பண்ணுறாங்க, சார் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. என்னுடைய பார்ட் இந்த சயின்ஸில் இருக்குமானா, இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஸோ சார்ட்டை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம், அவங்க டாபிக் வைஸ் கொண்டு போயிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு விதமான ஒரு என்கரேஜ் ஸ்டாஃப்னு வச்சுக்காங்க. எயித்து நைன்த்து டென்த்தில் நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த புக் வைஸ் உங்களுக்கு, ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்குது, எயித்து நைன்த்து டென்த்தில் கொஞ்சம் முக்கியமான பகுதியெல்லாம் நிறையா இருக்குது, ஒரு பூஸ்டப் பண்ணி விடுவோம். என்னால் நான் ஃபுல்லாக நடத்தி கொடுப்பேன்னு சொல்ல வரல, ஏன்னா இவங்க நடத்தி இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிடுவாங்க சயின்ஸுக்கு. சயின்ஸ் சரவண் சார் மேலே, சரவண் சாருக்கு மேலே வேணும் உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு. ஸோ ஃபேவரட் டீச்சர் உங்கள் எல்லாருக்கும் சயின்ஸ் சார், நம்ம அகாடமிக்கு கிடச்சது பெரிய கிஃப்ட்டு. பட் என்னுடைய என்னென்னா, நம்ம தூக்கம் வராதுல்ல, நமக்கு என்ன இருந்தாலும் தூக்கம் வராதுல்ல, நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் உள்ளே நம்ம இருக்கணும், ஒரு பார்ட்டில் இருக்கணும், அது பூஸ்டப் போகணும், எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த சயின்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போலீஸுக்கு அதான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதான், எயித்து நைன்த்து டென்த்தில் நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு அமேசிங் ஒரு அமேசிங் உங்களுக்கு ஒன்று நடக்கும், அழகாக உங்களுக்கு, ஏன் இவ்வளோதாயா என்னையா நீ
போன குரூப் ஃபோர்லேயே பண்ண நினச்சேன் ரைட்டா அது. பட் கடைசி நேரத்தில் நிறைய அந்த ஓல்டு புக்கு தமிழ் நடத்த வேண்டியதுனால தான் அது கொஞ்சம் பண்ண முடியல. இந்த அளவு அது பண்ணி விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி, நீங்கள் சயின்ஸ்னால் ஒரு கவலையே இருக்கக்கூடாது சார், உங்களுடைய இதிலே 100% திருப்தியானாலும் இன்னொரு 10% சேர்த்து ஒரு திருப்தியை கொடுப்போம், கவலையப்படக்கூடாது, சூப்பராக ஜாலியாக போனேன், ஏய் இவ்வளோ தாண்டா ஈஸி தாண்டா. உனக்கு தெரியுமா காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான், இவ்வளோ தான் இருக்குது. அந்த குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதே சொல்லிகிட்டே இருப்பேன், இவ்வளோ தான் இருக்குது, ஏய் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியா, ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியா அப்படின்னு நினச்சிட்டாலே ஜெயிச்சிருவீங்க. இவ்வளோ பெரிய பாடமா அப்படின்னாலே தேவையானி மாதிரி பயந்துருவீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த பிளான் ரைட்டா. ஸோ ஷெடியூல் போட்டு எக்ஸ்பிளனேஷன் என்னாலும் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை, ஈவினிங் கொடுக்குறேன். நான் இப்பயே சொல்லிட்டேன், நான் என்னுடைய ஐடியா தான் மைண்டில் செட் ஆகிக்கிறோம் இப்படி சொல்லணும்மா. டெட்டு இந்த மாதம் எண்டுக்குள்ளே. ஸோ இப்போ என்னென்னா டிஎம்பிசி குரூப் ஒன் படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் இப்போ குரூப் ஃபோர் படிச்சு நிறையா பேர் இருப்பீங்க, அதாவது டெட்டு பாஸ் பண்ணணும்னு ஆசை, இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் தெரியும், அது உங்களுடைய முடிவு, உங்களுடைய முடிவு. இப்போ பொண்டாட்டியை சமாளிக்கணும், அம்மாவை சமாளிக்கணும், ஒரே நேரத்தில் சமாளிச்சு தான் ஆகணும். அம்மாவும் முக்கியம், பொண்டாட்டியும் முக்கியம். இந்த இடத்துல அம்மாவை விட்டு கொடுத்துட முடியாது, இந்த இடத்துல பொண்டாட்டியை விட்டு கொடுத்துட முடியாது, ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி பார்த்துருங்க ரைட்டா. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம ஒதுங்கிட்டு போயிடணும், நம்ம உள்ள தலையிட கூடாது. அப்போ இந்த மாதிரி தான் ஒரு கணக்கில் தான் சொல்கிறேன், குரூப் ஒன் டிஎன்பிசியும் அம்மா மாதிரி, டெட்டு சம்சாரம் மாதிரி, இதையும் விட முடியாது அதையும் விட முடியாது, ரெண்டும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ரைட்டா. அப்படிங்கிற போது நம்ம தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும், சமாளிக்கும் திறன் கொண்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் ரைட்டா. நான் குடும்பத்தை சொல்லலை, எக்ஸாமை சொல்கிறேன், உடனே அங்கே போயிடறாங்க. ஸோ சோசியல் சயின்ஸ் மேஜரில் இதுதான் ஐடியா ரைட்டாங்கப்பா. மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இதுதான், இது கம்ப்ளீட், இது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். நான் மொதல் ஹிஸ்ட்ரினா கிஸ்டி அப்படி அது போர் அடிச்சிடும், அது முடிக்க முடியாது, புக்கை முடிக்க முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொல்கிறல 23 தேவையில்லை, ஏன்னா அது டிஎன்பிசியில் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சிருவீங்க பாருங்கள். முடிச்சு பர்சனலைஸ்டாக நீங்கள் 10th தொட்டுருவீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் இருக்காங்க, நாங்கள் ஒரு ஷெடியூலில் இருந்தாலும் அவங்க ஒரு ஷெடியூலில் இருப்பாங்க ரைட். நீ முடிச்சு கொடுக்குறல, நீ முடிச்சு கொடுக்குற, நான் சைடில் 10th தொட்டுறேன், கேப் கிடச்சா டைம் கிடச்சா சூப்பர் தானே, ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு தானே, அப்போ சைடில் தொட்டுருவீங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்களை ஒரு அதான் அந்த வழி அந்த பாதை அந்த இது கரெக்டாக இருந்தால் போதும், நல்ல கரெக்டான கைடன்ஸு, கரெக்டான பாதை, கரெக்டான வழி, கரெக்டான சூஸிங். லைஃப்பில் நிறைய பேர் சூஸிங் தப்பாக இருந்து லைஃப் வேஸ்ட்டாக போய் எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, சூஸிங் கரெக்டாக இருக்கணும் ரைட்டா. மிஸ் ஆனாலும் சரி ஆக்கிடணும், புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி சரி ஓகே ஓகே, இதுதாங்க இதுதான்ப்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்னோடய ஒப்பீனியன்னா 100க்கு மேலே இருக்கணும் டெட்டில், எல்லோரும் எனக்கு பெரிய ஆசைனா 100க்கு மேலே இருக்கணும், இந்த எலிஜிபிள் அது இது அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, 100க்கு மேலே இருக்கணும். வீட்டில் போய் சொல்லணும், டெட்டு என்ன பாஸ் ஆயிருவாம்மா, ஆன்சருக்கு வரணுமா, மைனூட்டாக இருக்குமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா 100க்கு மேலே வந்துருச்சு எலிஜிபிள், டெட்டு முடிஞ்சு ஒரு வேளை பாஸ் ஆகி பாஸ் பண்ணி வச்சுட்டோம், நான் அடுத்த வேலை டிஎன்பிசி அது இதுன்னு பாரு, உனே இல்லைம்மா இங்கே வீடியோவில் டிஎன்பிசி தான் இனிமேல் அப்படி அப்படி போயிட்டே இருக்கம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மாட்ட அப்படி சொல்லணும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வரும், நம்ம பாப்பா பாஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். வேலை இருக்குங்க ரைட், புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ நோ, பட் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி முடிச்சுட்டு அப்புறம் யோசிப்போங்க, எத்தனையோ பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ரைட், தான் பாஸ் பண்ணி வைப்போம், எதுக்கோ கழுது ஆகிட்டு ஏதாவது ஒன்று ஆகாமையாக போயிடும், டீச்சிங் தான் இன்ட்ரெஸ்ட். எத்தனையோ பேர் நான் பேசுவேன், டெட்டாங்க டிஎன்பிசி கூட எழுத வேண்டியதானே, என்னுடைய ஆசிரியர் தான் என்னுடைய ஆசை, என்னுடைய ஆசை மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது சரி ஓகே ஓகே, அந்த 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 அதாவது மணி இஸ் டஸ்ட் நாட் மேட்டர், பணம் எனக்கு ஒரு பெரிய பொருட்டு அல்ல, என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம், என்னுடைய ஆசை, என்னுடைய பாதை, எனக்கு அந்த விருப்பம் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பாங்க சில பேர். அந்த தெளிவில் நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த தெளிவை அடைகிறதுல அதுக்காக தான் நான் பிறந்ததே டீச்சருக்கு தான் அப்படின்லாம் இருப்பாங்க. சந்தோஷம், படி ஒன்றும் இல்லை, டெட் எலிஜிபிள் ஆகு, ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு டெட் எலிஜிபிள் ஆகிருக்கனால ப்ரைவேட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், என்றைக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போகாதுப்பா. இப்போ அரசு பள்ளியில் வந்து சேர்ந்தால் நிறைய பெனிஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய கவுண்ட் கூடுது, இன்றைக்கி சர்ப்ளஸாக இருக்குது வேக்கன்ட்டு, பட் இதெல்லாம் மாறும், நிலை மாறும், மாறினைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம். எது என்ன நடக்குன்னு எப்போ நடக்குன்னே தெரியாது, கொரோனா வந்தது யாருக்கா எதிர்பார்த்தோமா, 2 வருஷம் வீட்டில் சும்மா இருக்கும், எது எப்போ நடக்குன்னு தெரியாது, கிஃப்ட்டும் நடக்கும், இப்போ சரியாக போயிடுச்சு நல்லா இருக்கும் இன்றைக்கி, புரியுதா உங்களுக்கு? அதனால் பாசிட்டிவாக நினச்சிட்டு போய் பாசிட்டிவாக எழுதுங்க ரைட்டா. பக்கத்தில் சொல்கிறான் நான்லாம் 10th pass 3 வருஷம் என்னத்தை அப்படின்னு சொல்லுவான், நீ 3 வருஷம் பாஸ் ஆன, நானும் பாஸ் ஆகிறேன், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலைக்கு போகிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆகிட்டு போயிருங்க. அந்த பாஸும் இல்லாமல் போச்சுன்னா ஸோ அதனால தான் ரைட்டாப்பா. ஸோ இது ஒட்டுமொத்த இதுதான், இதுக்கான பேட்சுக்கான அமௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. என்ன ஒன்றும் இல்லை, இதுக்கு 600 வச்சுருப்பேன், இதுக்கு 700 வச்சுருப்பேன், இதுக்கு ஒரு 100 rupees கூட வச்சுருப்பேன், இந்த ஸ்டாஃப் வந்து நிறையா போட்டு நிறைய ஒர்க் அவுட் கொஞ்சம் அதிகம் அப்படினாலும் ஒரு 100 rupees கூட வச்சுருப்பேன் அவ்வளோ. மற்றபடி பெருசாலாம் ஃபீஸ்லாம் வாங்கலை, ஏன்னா வித்தின் 2 months தான்
டெட் எக்ஸாம் 3 மாதம் 4 மாதம் ஆச்சுனாலும் கைட் பண்ணுவேன், அது எக்ஸாம் டில் டேட் வரைக்கும் நான் கைட் பண்ணுவேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் ரைட்டா. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க என்றைக்கி சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வெனஸ்டேலேருந்து கிளாஸ். நான் இன்றைக்கே ஆக்சுவலாக குரூப்பில் இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இப்போயே நம்ம குரூப்பில் வந்து எல்லா மெட்டீரியல் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் இன்றைக்கே சேர்ந்துருங்க, இன்றைக்கி நாளைக்குள்ள சேர்ந்துருங்க. வெனஸ்டேலேருந்து காலைல ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன், வெனஸ்டே நாளை கழிச்சு ரைட்டா உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ தான். டெட்டில் எலிஜிபிள் ஆகிறோம், ரொம்ப நிறையா படித்த முன்னாடி ஏப்டோர் எலிஜிபிள் ஆகிருக்காங்க. நான் சோசியலன்ஸ் என்கிட்ட ரொம்ப விருப்பப்பட்டு படிப்பாங்க, அப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்போல்லாம் ரொம்ப பண்ணலை நான் பெருசாக. இப்போ தான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம், ஏன்னா ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அதுக்கு தகுந்த ஸ்டாஃப். நமக்கு தெரிஞ்சதை நல்லா பண்ணலாம், நமக்கு தெரியலனா அதை ஒதுங்கிடணும். அதே எனக்கு இருக்கிற ஒரே கான்செப்ட், நமக்கு தெரிஞ்சதை அடிச்சு ஊண்டி பண்ணணும், பட்டை கலப்பிடணும். தெரியலையா சரி ஓகே, கொஞ்சம் சைலண்ட் ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம தைரியமாக பண்ணலாம், நம்மளோட பங்களிப்பு நிறையாவே இருக்கும் ரைட்டா. பழைய சமச்சீர் புக் இருக்கும்போது நம்மகிட்ட டெட்டு பாஸ் பண்ணவங்க எக்கச்சக்கம் பேர், ஏகப்பட்ட பேர். அப்புறம் டிஎன்பிசி படித்து வேலைக்கு போயிட்டாங்க, ஏன்னா இது படிச்சது அப்படி இப்படி டிஎன்பிசி படித்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் படிப்பு வீணாகாது அப்படிங்கிறதுல உண்மை, இதான் உண்மை ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூப்பா, தேங்க்யூ த குட் டீச்சர்ஸ், ஆல் குட் டீச்சர்ஸ், தேங்க்யூ.